இன்றைக்கு கனமழையால் சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழக அரசு வடகிழக்கு பருவமழை சரியான முறையிலே திட்டமிடாத காரணத்தினாலே இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மட்டும் உட்புற சாலைகள் 523 இடத்துல இன்னும் தண்ணி தேங்கி நிற்கின்றது. இதற்கு காரணம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சரியான முறையிலே திட்டமிட்டு செயல்படாத காரணம்தான். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு ஆகஸ்ட் மாதமே தூர்வார துவங்கி விடுவோம். சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 2100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட நீர் மழை நீர் வடிகால் வசதி செய்ய வேண்டிய நிலை இருக்கின்றது. 2100 நீர்வழி பாதைகளில் சரியான முறையில் தூர்வாரப்படவில்லை. முதலமைச்சர் அவர்களே குறிப்பிடுவது 750 கிலோமீட்டர் நீளத்திற்குத்தான் தூர் வாரப்பட்டிருக்கின்ற செய்தி அவரே சொல்கின்றார். அப்படி என்றால் 1350 கிலோமீட்டர் நீளத்திற்கு தூர் வாரப்படவில்லை. ஆனால் மாண்புக அம்மாவுடைய அரசு ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணியை முன்கூட்டியே நாங்கள் துவக்கி விடுவோம் ஆகஸ்ட் மாதமே. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் அந்த ஐஏஎஸ் தகுதி உடைய அதிகாரிகளை ஒவ்வொரு மண்டலத்திற்கும் நியமிக்கப்பட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தங்கள் ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு நேரிலே சென்று ஆய்வு செய்து எந்தெந்த இடத்திலே தாழ்வான பகுதி இருக்கின்றது, கனமழை பொழிகின்ற பொழுது அந்த வெள்ள நீரை எப்படி அகற்றுவது என்று திட்டமிட்டு செயல்படுத்தினார்கள். அதனால் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மழை கனமழை பொழிந்தாலும் ஒரு 2 மணியிலிருந்து 5 மணி நேரத்திற்குள் அந்த பயில் தேங்கியிருக்கின்ற நீர் வெளியேற்றப்பட்டது. அது மட்டுமல்ல, நாங்கள் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் முன்கூட்டியே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த உடனேயே அந்தந்த தாழ்வான பகுதியிலே ராஜித மோட்டாரை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி மழை பெய்து முடிந்தவுடன் அந்த வெள்ளை நீரை அகற்றுகின்ற பணியை துவக்கி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு மழை பெய்து கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் ஆகின்றன. நான் கிட்டத்தட்ட 3 நாட்கள் சென்னை மாநகர் முழுவதும் எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதியிலே மழைநீர் தேங்கி இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் பார்வையிட்ட பொழுது ஒரு 4 இடத்தில் தான் அந்த மின் மோட்டரை வைத்து அந்த நீரை வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். மற்ற எந்த இடத்திலுமே அந்த நீர் வெளியேற்றுகின்ற பணி எங்கேயுமே நடைபெறவில்லை. இன்னொரு 5-6 நாட்கள் கழித்தால் அந்த நீரெல்லாம் நீரிலே கொசு உற்பத்தி ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். டெங்கு காய்ச்சல் போன்ற விஷக்காய்ச்சல் வந்துவிடும். ஆகவே இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு வேகமாக துரிதமாக சென்னை மாநகர பகுதியில் இருக்கின்ற இந்த 523 இடங்களிலும் தேங்கி இருக்கின்ற நீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மாண்பு அம்மாவுடைய அரசு கனமழை பொழிகின்ற பொழுது அருகாமையில் இருக்கின்ற நகரங்களில் இருக்கின்ற ராஜித மோட்டார்களை இங்கே சென்னைக்கு கொண்டு வந்து அதை இயக்கி நீரை வெளியேற்றிடும். ஆனால் இந்த அரசு அதையும் இன்னும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய தொகுதி கொளத்தூர், அந்த கொளத்தூர் பகுதியில் இன்னும் பெரும்பாலான இடங்களிலே தண்ணி தேங்கி நிற்கின்றது. இன்னும் அந்த தேங்கிய நீரை இன்னும் வெளியேற்றுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த நீரெல்லாம் இன்று ஒரு 4-5 நாட்கள் கழித்தால் கழிவு நீரோடு மழை நீர் சேர்ந்திருக்கின்றது, துர்நாற்றம் வீசும். இப்பொழுதே
அந்த பகுதி மக்களுக்கு 520 பகுதியில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற அந்த பகுதியில் மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி இல்ல மின்சார வசதி இல்ல அங்கே பால் கிடையாது பல இடங்களில இன்னும் சாப்பாடு கூட கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில இருந்து கொண்டிருக்கின்றதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்து வருகின்றேன் ஆக இந்த அரசு இனியாவது வேகமாக துரிதமாக போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு துன்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்ற விதமாக இயல்பு நிலை திரும்புகின்ற விதமாக நடவடிக்கை எடுத்து தேங்கி நீரை அப்புறப்படுத்த வேண்டும் வெளியேற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்து வருகின்றார் தீநகர் பகுதியிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக சரியாக அந்த பணி செய்யாத காரணத்தாலே அங்கே தண்ணி தேங்கி நிற்கின்றது என்று ஒரு பொய்யான செய்தியை ஊடகத்திலும் பத்திரிகையிலும் தெரிவித்து வருகிறார்கள்